ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு இடங்களை பிடிச்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் மும்பையில் முதல் தகுதி சுற்று போட்டியானது நடக்க இருக்கு. இந்த போட்டியில் வின் பண்ணுற அணியானது டைரெக்டாக வந்து ஃபைனலுக்கு போயிடுவாங்க. இனியில் ஷேன் வாட்சன் நம்ம தோனியை பற்றி அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஷேன் வாட்சன் இதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் விளையாடிட்டு வந்தாங்க, அப்போ சரி வர விளையாடலை. இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ஷேன் வாட்சனை ஏலத்துல எடுத்திருக்காங்க. இந்த சீசன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஷேன் வாட்சன் சூப்பரா விளையாண்டிருப்பாங்க. இனியில ஷேன் வாட்சன் நம்ம தோனியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எனக்கு கொடுத்த வாய்ப்பு மாதிரி எந்த ஒரு அணியுமே எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதனாலதான் இந்த சீசன்ல என்னால சிறப்பா விளையாட முடிஞ்சது. இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல அதிக ரன்கள் எடுத்த பட்டியல என்னால முன்னிலையில இருக்க முடியுது. இதுக்கு காரணம் தோனி தான் அப்படின்னு வந்து ஷேன் வாட்சன் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போட்டியின் போது எந்த போட்டியில எந்த தொடக்க வீரரை களம் இறக்கணும், இக்கட்டான நிலைமையில கூட எந்த பவுலரை களம் இறக்கணும் அப்படின்னு சரியான முடிவை தோனி எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம தோனி யோசிக்கிற மாதிரி எந்த ஒரு வீரருமே யோசிக்க முடியாது. எல்லாரையும் விட ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிப்பாங்க. அவங்களோட முடிவு எல்லாருமே ஆச்சரியப்படுத்துற விதத்துல இருக்கும். சரியான டைம்ல சரியான முடிவு எடுப்பாங்க தோனி. அதனாலதான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கு. தோனிட்டேந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு ஷேன் வாட்சன் தோனியை பத்தி புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. என்னோட பேட்டிங்ல எந்த இடத்துல களமிறங்கினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தோனி வந்து என்ன போட்டியில சரியான டைம்ல பேட்டிங்ல வந்து களமிறக்கி விடுவாங்க. என்ன சரியா யூஸ் பண்ணிக்கிட்டவங்களும் தோனி தான் அப்படின்னு வந்து ஷேன் வாட்சன் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.